குளிர் தேசமான நீலகிரி மாவட்டத்தில் குளிரும் வெயிலும் தரம் கோத்த இதமான பருவநிலை கூடலூரின் சிறப்பம்சம். அந்த நகரின் அடையாளமாக திகழும் ஆதிவாசி மருத்துவமனை காலை 7 மணிக்கெல்லாம் பரபரப்பாகிறது. பணியர், குறும்பர், நாயக்கர் போன்ற பழங்குடிகள் மிகவும் பின்தங்கிய நிலையில் கூடலூர் சுற்று வட்டாரத்தில் பெருமளவில் வசிக்கின்றனர். 40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மக்களின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்துள்ளது. பல்வேறு பாதிப்புகளால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் உட்பட பல தரப்பினரும் அப்போது அதிக அளவில் உயிரிழந்துள்ளனர். பெரும் சிக்கலாக உருவெடுத்த சுகாதார பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் கூட்டு முயற்சியாக 1990 தொடங்கப்பட்ட ஆதிவாசி மருத்துவமனையால் 1000 கணக்கான மக்கள் பிணி நீங்கி மறுவாழ்வு பெற்றுள்ளனர். மருத்துவர், கணக்காளர், மனநல ஆலோசகர் உட்பட மருத்துவமனையின் நிர்வாக பணிகளை பெண்களை ஏற்று திறம்பட நடத்துவது கூடுதல் சிறப்பு. சுற்று வட்டாரத்தில் அரசு மருத்துவமனை, தனியார் மருத்துவமனைகள் இருந்தாலும் கூட பழங்குடி மக்கள் இந்த ஆதிவாசி மருத்துவமனையை மட்டுமே முழுமையாக நம்புகின்றனர். அதற்கேற்ப இந்த மருத்துவமனையில் சேவை நோக்கத்துடன் மக்களுக்கு நல்ல முறையில் சிகிச்சை தரப்படுகிறது. பழங்குடி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வழங்கும் மருத்துவ சேவைகளையும் இந்த ஆதிவாசி மருத்துவமனையின் துணையுடனே வழங்குகின்றனர். இதற்கான காரணத்தை அந்த மருத்துவமனையின் செயல்பாடுகளே அழகாக உணர்த்துகின்றன. இந்த மருத்துவமனை தொடங்கப்பட்ட கதையும் அதற்கு பின்னால் இருக்கும் பலருடைய சேவை பணிகளும் நெடியது. மருத்துவர்களான தேவதாசன், ரூபா தம்பதியர் கிராமத்தில் சேவை செய்யும் நோக்கத்தில் 1980 கூடலூர் வந்தனர். அப்போது பழங்குடியின மக்களின் இறப்புகளை பார்த்து வருத்தப்பட்டவர்கள் இங்கேயே தங்கினர். சில செவிலியர்கள் உட்பட சிறிய மருத்துவ குழு மட்டுமே அப்போது இயங்கின. இக்கட்டான நேரத்தில் முதலுதவி செய்து அருகிலுள்ள கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு மக்களை அனுப்பி வைத்தனர். இங்கிருக்கும் பழங்குடிகள் மிகவும் சென்சிட்டிவானவர்கள். அதட்டி பேசினால் கூட பயந்து விடுவார்கள். அப்போது கூடலூர் அரசு மருத்துவமனையில் டாக்டர் பேசுவது மக்களுக்கு புரியாது, மக்கள் பேசும் பாஷை டாக்டர்களுக்கு புரியாது. இதனால் அந்த ஆஸ்பத்திரியில் யாராவது கோபப்பட்டு பேசிவிட்டால் கூட பழங்குடி மக்கள் பயந்து ஓடி விடுவார்கள். பிறகு ஆஸ்பத்திரி பக்கமே அவர்கள் தலை காட்ட மாட்டார்கள். வேறு வழியே இல்லை என்கிற இக்கட்டான சூழலில்தான் பழங்குடியின மக்களுக்கு பொதுவான கூட்டமைப்பாக திகழும் ஆதிவாசி முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக இந்த மக்களுக்காகவே பிரத்யேக ஆஸ்பத்திரி ஒன்றை தொடங்க முடிவெடுத்துள்ளனர். கேரளாவைச் சேர்ந்த டாக்டர் தம்பதியரான நந்தகுமார் சைலஜாவும் அப்போது கூடலூருக்கு மருத்துவ சேவை வழங்க வந்துள்ளனர். இந்த 2 தம்பதியரின் முன்னெடுப்பில் அஸ்வினி என்ற சங்கத்தை ஆரம்பித்து ஆதிவாசி சங்கம் மூலமாக வாடகை கட்டடத்தில் சிறிய அளவில் ஆஸ்பத்திரியை தொடங்கியுள்ளனர். ஆரம்பத்தில் நோயாளிகளை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை கொடுத்தவர்கள் அடுத்த கட்டமாக 2 கட்டில் வாங்கியுள்ளனர். அதில் படுத்தால் கீழே விழுந்து விடுவோம் என்று மக்களுக்கு பயம். ஊசி போட்டுக் கொள்ளவும் ஆபரேஷன் செய்து கொள்ளவும் பயந்து கொண்டு நோயாளிகள் இரவில் தப்பித்து ஓடியுள்ளனர். அவர்களை தேடி கண்டுபிடித்து அழைத்து வருவதும் பெரும் பாடுதான். இப்படி அந்த காலங்களில் மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதும் மருத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் இந்த மருத்துவ குழுவினருக்கு பெரும் சவாலாக இருந்துள்ளன. சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வருவதற்கான செலவுக்கு கூட பணம் இல்லாமல் நிறைய நோயாளிகள் வீட்டிலேயே இருந்துள்ளனர். அவர்களை அழைத்து வருவதற்காகவே ஆம்புலன்ஸ் வாங்கியுள்ளனர். பகலில் ஆஸ்பத்திரியில் பணிகளை முடித்துவிட்டு டாக்டர் குழுவினர் இரவிலும் கிராமங்கள் தோறும் சென்று வைத்தியம் பார்த்துள்ளனர். தவிர மொபைல் கிளினிக் வசதியுடன் ஊருக்குள் சென்று மக்களுக்கு சிகிச்சை அளித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர். பலனாக நோயாளிகள் அதிக அளவில் வரவே இடப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. பெரும் சிரமங்களை கடந்து தனியாக நிலம் வாங்கி இந்த மருத்துவமனையை துவங்கியுள்ளனர். தங்களுக்கு என்ன உடல்நல பாதிப்புன்னு கூட மக்களுக்கு சொல்ல தெரியாது. அவங்க கோபப்பட்டாலும் ரொம்பவே பொறுமையா சிகிச்சை கொடுப்போம். விழிப்புணர்வு அதிகரிச்சு இன்னைக்கு மக்கள் எங்களுக்கு நல்லாவே ஒத்துழைக்கிறாங்க என்று மகிழ்ச்சியுடன் கூறும் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த சீதாவும் அம்பிகாவும் ஆரம்ப காலம் முதலே இந்த மருத்துவமனையில் செவிலியர்களாக தன்னலம் கருதாமல் பணியாற்றி வருகின்றனர். இந்த மருத்துவமனையில் மருத்துவ கண்காணிப்பாளரான டாக்டர் மிருதுலா இங்கு 20 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார். மருத்துவரான இவரது கணவரும் இதே ஆஸ்பத்திரியில் சில காலம் பணியாற்றியுள்ளார். திருமணத்திற்கு பிறகு கணவர் மூலமாக இந்த ஆஸ்பத்திரியை பற்றி தெரிந்து கொண்ட மிருதுலா மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தவிர்த்துவிட்டு இங்கேயே தொடர்ந்து பணியாற்றுகிறார். இதே போல நகர வாழ்க்கையை உதறிவிட்டு பல ஆண்டுகளாக இங்கு பணியாற்றி வருகிறார் பல் மருத்துவரான தன்யா. இவர்கள் இருவரையும் தவிர சேவை நோக்கத்தில் மருத்துவர்கள் சிலரும் MBBS முடித்த சிலர் பயிற்சி மருத்துவர்களாகவும் இந்த மருத்துவமனையில் பணியாற்றுகின்றனர். நகரப்பகுதியில் இருந்து வரும் மூத்த மருத்துவர்கள் சிலர் ஊதியம் பெறாமல் அறுவை சிகிச்சை செய்கின்றனர். இங்குள்ள 120 பணியாளர்களில் 80% பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். அதில் பெரும்பாலானோர் பெண்கள். பல
பழங்குடி மக்களின் உணவு தேவையே ரேசன் அரிசியையும் பருப்பையும் நம்பித்தான் இருக்கும். அதுவும் போதாமல் பல நாட்கள் பட்டினியாக இருப்பார்கள். ஆரோக்கியமான காய்கறிகள் எடுத்துக்கொள்ளாமல் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதை. அத்தியாவசிய தடுப்பூசிகளையும் கூட போட்டுக் கொள்ள மாட்டார்கள். இதனால் குழந்தைகள் இறப்பதும் அதிகரித்தது. மது பழக்கத்தால் ஆண்களும் வாலிபர்களும் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். இது போன்ற பாதிப்புகளுக்கு கூடுதல் கவனம் கொடுப்பதுடன் வலிப்பு நோய், பிரசவகால ரத்தப்போக்கு உட்பட பல்வேறு பிரச்சனைகளையும் இப்போது ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்து உயிரிழப்புகளையும் கணிசமாக குறைத்துள்ளனர். கூடலூர் வட்டாரத்திலேயே இந்த ஆஸ்பத்திரியில் மட்டுமே அதிகளவில் பிரசவங்கள் நடைபெறுவது இந்த ஆதிவாசி மருத்துவமனையின் மருத்துவ சேவைக்கு மகத்தான சான்று. பழங்குடி மக்கள் இந்த மருத்துவமனையை கோயிலுக்கு இணையாக மதிக்கின்றனர். அந்த நம்பிக்கைக்கு உண்மையுடன் பணியாற்றுகின்றனர் ஆதிவாசி மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர். மருத்துவம், மருத்துவமனை குறித்த அடிப்படை புரிதல் கூட இல்லாத இந்த பழங்குடி மக்களிடம் இவர்கள் விதைத்திருக்கும் நம்பிக்கையும் அந்த மக்களுக்கான இவர்களின் மருத்துவ சேவையும் நிச்சயம் போற்றுதலுக்குரியது.